திருப்பரங்குன்றத்துல நமக்கு விஜய் பிரபாகரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிகமா வந்து மக்கள் விஜயகாந்த் வந்து மக்கள் மனசுல ரொம்ப பதிஞ்சிருக்காரு. ஆர்எஸ்ஏ ஃபிளாஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல் உறுப்பினர் தொகுதியில் கருத்து கணிப்பெடுத்து நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ வந்து நம்ம திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு வந்திருக்கோம். திருப்பரங்குன்றத்தில் ஆர்வி பட்டிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். வாங்க அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம கருத்து கணிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. இதுல விருந்தர் தொகுதியில் வந்து 3 வேட்பாளர் போட்டிடுறாங்க. காங்கிரஸ் வந்து மாணிக்கதார் போட்டிடுறாங்க. அப்புறம் நம்ம விஜயகாந்த் சார் பையன் பிரபாரன் போட்டிடுறாங்க. அப்புறம் நம்ம ராஜா சார் போட்டிடுறாங்க. இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில யாருக்குமே செல்வாக்கு அதிகமா இருக்கு. விஜயகாந்த் மகன் பிரபாரனுக்கு தான் இருக்கு. ஏடிஎம்கே சார்பா கூட்டணி ஜெயிக்கும். பிரபாரன் இந்த தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும், 100% கிடைச்சோம். கிடைச்சு கூட்டணி வச்சதுனால ரெண்டாவது தெலுங்கு நிறைய இருக்காங்க. விருதுநகர் எல்லாமே எல்லாம் கலந்து எல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. 100க்கு 100 வெற்றி பெறுவார். வெற்றி பெறுவார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. ஆமா. இந்த விருதுநகர் தொகுதியில 3 பேர் போட்டிடுறாங்க. விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரன் போட்டிடுறாங்க. மாணிக்கதார் போட்டிடுறாங்க. அப்புறம் நம்ம ராஜா சார் குமார் போட்டிடுறாங்க. திருப்பரங்குன்றம் தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? இந்த வாட்டி ஏடிஎம்கே தான் வரும். ஆமா. ஏடிஎம்கே யாரு? விஜயகாந்த். விஜய் பிரபாகரன் வரும். விஜய் பிரபாகரன். ஆமா. அவர் வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அதிகமா போடுவோம். வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. இந்த விருதுநகர் தொகுதியில 3 பேர் போட்டிருக்காங்க. விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரன், பழைய எம்பி மாணிக்க தாகூர், அப்புறம் ராஜா சார் குமார் போட்டுறாங்க. இந்த திருப்பரங்குன்றத்துல யாருமா வெற்றி பெறுவாங்க? விஜயகாந்த் வெற்றி பெறுவாங்க. என்ன காரணத்துக்காங்க? அவருக்கு எல்லாருமே அவர் நல்லா நிறைய நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அதனால கனடாவதான். ஐயா வணக்கம். வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. விருதுநகர் தொகுதியில 3 பேர் போட்டிருக்காங்க. விஜயகாந்த் சார் பையன், மாணிக்க தாகூர், அப்புறம் ராஜா சார் குமார் போட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல யாருக்கு நல்ல செல்வாக்கு அதிகமா இருக்கு? மாணிக்க தாகூர். மாணிக்க தாகூர் அவர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அவர் தொகுதிக்கு எதுவுமே நல்லது பண்ணலங்கிறாங்க. எல்லாருமே சொல்றதுதானே, நம்ம தொகுதிக்கு வந்து பண்ணலன்னு சொல்லுவாங்க. அவங்க மறைமுகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்கும். நடக்கும். மாணிக்க தாகூர் வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா 100க்கு 100 இருக்கு. நல்லது. வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. இதுல வந்து விருதுநகர் தொகுதியில 3 பேர் போட்டிருக்காங்க. விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரன், அப்புறம் பழைய எம்பி மாணிக்க தாகூர், அப்புறம் ராஜா சார் போட்டிருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றத்துல யாருக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? விஜய் பாஸ்கர் இருக்காங்க. கண்டிப்பா அவர் தான் வருவாரு. நாங்க இறங்கி நல்லா வேலை பார்ப்போம். விஜய் பிரகாஷ் இல்ல, அவர் வந்து மக்கள் விஜயகாந்த் வந்து மக்கள் மனசுல ரொம்ப பதிஞ்சிருக்காரு. ஏன்னா கிராமங்கள்ல வந்து ரொம்ப ரீச் ஆயிருக்காரு. அவருடைய படங்கள்லாம் அவ்வளவு ரீச் ஆயிருக்கு. மக்களை கவர்ற மாதிரி எல்லா பாடல்கள், அவருடைய நடிப்பு எல்லாமே ரீச் ஆயிருக்கனால மக்கள் எல்லாரும் வந்து இந்த தம்பி தான் வரணும்னு விரும்புறாங்க. விஜய் பிரபாகரன் தான் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. இதுல விருதுநகர் தொகுதியில 3 பேர் போட்டிடுறாங்க. விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரன் போட்டிடுறாங்க. அப்புறம் ராஜா சார் குமார் போட்டிடுறாங்க. மாணிக்க தாகூர் போட்டிடுறாங்க. திருப்பரங்குன்றம் தொகுதியில யாருக்கு அதிகமா வெற்றி வாய்ப்பு அதிகமா? விஜயகாந்த் மாணவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. விஜயகாந்த் மாணவுக்கு தான் போடணும் முறப்படி.
ஏன்னா அவர் வந்து நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் காண்டினாலும் ஒரு இளைஞருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் சார் பையன் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக, வாய்ப்பு அதிகமாக அவர் தான் வரணும். ஆமா, மாணிக்கத்தாவூர் வந்து என்ன தொகுதிக்கு சரியாக ஒன்றும் இது இல்லை. அதனால ஒரு இளைஞர் வாய்ப்பு கொடுத்தா அந்த தொகுதி தக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு நல்ல இதில் செய்வார். விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரன், அப்புறம் மாணிக்கத்தாறு எம்பி, அப்புறம் நம்ம ராஜேஷ் சார் போட்டிருக்காங்க. திருப்பூர் மன்ற தொகுதியில யாரு வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குமா? விஜயகாந்த். விஜயகாந்த், எதுக்குமா எல்லாரும் அவங்களே சொல்றாங்க விஜயகாந்த் கிடைக்கும் சொல்லி சொல்லி போட்டாங்க. ஓட்டு கிடைக்கும், நல்லா செய்வாங்கன்னு சொல்லி போட்டோம். ராஜு வணக்கம். வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. இதுல வந்து விருந்தா தொகுதியில மூணு பேர் போட்டிருக்காங்க. விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரன், பழைய எம்பி மாணிக்கத்தாகூர், அப்புறம் நம்ம ராஜா சத்துமல் போட்டிருக்காங்க. இந்த திருப்பரம் தொகுதியில யாருக்கு நான் செல்வாக்கு? இந்த செல்வாக்கு வந்து பரிசுதான் அதிகமா செல்வாக்கு இருக்கு. முரசுக்கு, முரசுக்கு வெற்றி பெற அதிகமா வெற்றி நல்லா இருக்கு. ஜெயிச்சுருவாரு, ஜெயிச்சுருவாரு. சரிங்க, தேங்க்ஸ். வணக்கம். வணக்கம். இப்போ 2024 விருதுநகர் பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. இதில் நம்ம விருதுநகர் தொகுதியில் மூணு பேர் போட்டிருக்காங்க. விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரன் போட்டிருக்காங்க, அப்புறம் மாணிக்கத்தாவூர் போட்டிருக்காங்க, அப்புறம் ராஜேஷ் சத்தம் போட்டிருக்காங்க. இந்த திருப்பரங்கத்தில் யாருக்குன்னாச்சு மக்கள் செல்வாங்க அதிகமாக? திருப்பரங்கத்தில் வந்து இவருக்கு நம்ம விஜய் பிரபாகரனுக்கு வாய்ப்பு இருந்தது அதிகம். அவருக்கு விஜயகாந்த் பத்தி மக்கள் கவலைப்பட்டு பேசிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவங்களுக்கு தான் நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த ஏரியாவில். இந்த இந்த தடவையும் கண்டிப்பாக வாங்குவார். ஏன்னா ஏற்கனவே வந்து கொஞ்சம் அவன் மேலே ஒரு இது இருக்கு, ஒரு அனுதாபம் இருக்கு, அதனால கண்டிப்பாக. வணக்கம் சார். வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. வந்து மூணு பேர் போட்டியிருக்காங்க. ஆமாங்க சார். விஜயகாந்த் சார் பையன் பிரபாகரன், மாணிக்கத்தாகூர், ராஜா போட்டியிருக்காங்க. இந்த திருப்பூர் மாவட்டத்தில் யாருன்னாச்சு வெற்றி பெற அதிகமாக? திருப்பூர் மாவட்டத்தில் நமக்கு விஜய் பிரபாகரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, கொடுக்கலாம். என்ன காரணத்துக்கு? புதுசாக வந்திருக்காரு, அவங்க அப்பா அப்போ தான் தவறி இருக்காரு. ஓ, நல்ல மனிதன். ஓகே. ஏழைகளுக்கு நிறைய பண்ணியிருக்காரு, அதனால ஒரு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் எம்பி மாணிக்கத்தார் இருந்தாங்க, இந்த தொகுதிக்கு எதாவது பண்ணியிருக்காங்களா சொல்றதுன்னா? சரி, இவரு புதுசா வர்றாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். வணக்கம். வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. விருந்தர் தொகுதியில வந்து மூணு பேர் மூணு பேர் போட்டிருக்காங்க. மாணிக்கத்தாவூர் எம்பி, அப்புறம் விஜயகாந்த் பையன், அப்புறம் ராஜா சார் குமார் போட்டுறாங்க. இந்த திருப்பரங்க தொகுதியில யாருக்கு ஓட்டு அதிகமாக ஒரு வாய்ப்பு? இங்க வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் இந்த வட்டம் அதிகமான வாய்ப்பு இருக்கு. பிஜேபி? ஆமா, கண்டிப்பா இருக்கு. அவங்க தான் இந்த வட்டம் டஃப் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். பிஜேபி தான் வர்றது? பிஜேபி டஃப் கொடுப்பாங்க, யாரு வருவாங்க சொல்ல முடியாது. பிஜேபி வந்து அதிகமான வாக்குகள் வாங்குவோம். மாணிக்கத்தாவூர் அவரு கடந்த 5 வருஷம் நான் பார்த்தது கிடையாது, இப்பதான் வந்து வந்திருக்காரு. இப்பதான் பாத்துருக்காரு. வாய்ப்பு வாய்ப்பு கம்மி தான் அவருக்கு. இந்த வருஷம் விஜயகாந்த் சார் பையன் போட்டி அவர் இருக்காரு. அவருக்கு வந்து இப்ப எடிஎம் கீழே வந்து நேரம் 2-3 பிரிஞ்சாங்க. ஆனா வந்து பிஜேபிலயும் இந்த பக்கமும் நல்லா இதா இருக்கு. ஆனா வந்து எடிஎம் கேயா பிஜேபி தான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அந்த மாதிரி போட்டிகள் போட்டி தான். மறக்காம லைக் போடுங்க.